பிளாக் கலர் மண் பாத்திரம் கூனியூரில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அங்கே போய் ஒரு தடவை வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. இது எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இப்போ நான் அம்மா வீட்டுக்கு வீரவனலூருக்கு வந்திருந்ததுனால அங்கேருந்து ரொம்ப பக்கம்தான். அதனால் நாங்கள் போய் இப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கப்போ போய் வாங்க போனோம். இது வந்து கூனியூர் அந்த மெயின் ரோட்லேயே இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு கடைகள்லையே நாங்கள் பார்த்து வாங்கிக்கிட்டோம். எங்கே இருக்குது அப்படின்னீங்கன்னா அந்த மெயின் ரோட்டில் சாலை இசைக்கியம்மன் கோயில்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் அந்த ரெண்டு கடையுமே இருக்குது. மெயின் ரோட்லேயும் வச்சுருக்குறாங்க. அதை தவிர அவங்க உள்ளேயுமே வீட்டுக்குள்ளேயுமே நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்து தான் நாங்கள் அதை வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு. அது வந்து அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சீசனிங்லாம் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்ம அப்படியே டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எந்த சீசனிங் பண்ண வேண்டாம்னாங்க. அதனால் நாங்கள் அந்த பாத்திரம் வந்து சில பாத்திரம் செலக்டடாக ஒரு அஞ்சாறு பாத்திரம் மட்டும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே நல்ல ஒரு வெயிட்டாகவும் இருக்குது, பார்க்கவும் நல்ல ஒரு உருளிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அடி கனமான பாத்திரமாகவும் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். இந்த கூனியூர் எங்கே இருக்குது அப்படின்னிங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன்மாதேவிக்கு பக்கத்தில் தான் இந்த கூனியூர் இருக்குது. இந்த பிளாக் கலர் மண்பாத்திரமே நம்ம எதுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா, இந்த சிலருக்கு வந்து இந்த சிகப்பு கலர் மண்பாத்திரத்தில் யூஸ் பண்ணும்போது அதனுடைய ஸ்மெல் வந்து பிடிக்காதும்பாங்க. அவங்க வந்து நம்ம அந்த பிளாக் கலர் மண்பாத்திரம் வாங்கிக்கலாம். இதையுமே அவங்க சீசனிங் பண்ணியிருக்கிறதுமே ஆர்கானிக் மெத்தடில் ரொம்ப புல் இதெல்லாம் வச்சு தான் சீசனிங் பண்ணியிருக்கோம் நாங்கள். வாங்க அதை நான் என்னென்ன ரேட்டில் வாங்கியிருக்கோங்கிறது இந்த வீடியோவில் போய் நம்ம பார்க்கலாம். இந்த பாத்திரம் வந்து நான் சாதம் வடிக்கிறதுக்கு வாகா இருக்குன்னு வாங்கினேன். இதனுடைய ரேட் 90 ரூபா. இந்த பாத்திரமும் சாதம் வடிச்சுக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம், அந்த மாதிரி வாகா இருந்தது. இதனுடைய ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா. அடுத்தது இந்த பாத்திரம், இது வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு காய் வைக்கிறதுக்காக வாங்கினேன். இது பாருங்கள், இதை கைப்பிடிலாம் வச்சு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. வாய் உள் நல்ல ஆழமாகவும் இருந்தது, இது நல்ல வெயிட்டாகவும் நல்ல அழகாக இருந்தது. இதனுடைய ரேட் வந்து 120 ரூபா. அடுத்தது வானொலி மாடலில் இந்த பாத்திரம் வாங்கினேன். இதனுடைய ரேட் வந்து 170 ரூபா. அடுத்து இந்த பாத்திரமும் நான் வாங்கினேன். இதனுடைய ரேட் 170 ரூபா. அடுத்து ஒரு சின்ன பத்தி ஸ்டாண்ட் வாங்கினேன். இதனுடைய ரேட் வந்து 30 ரூபா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.